வணக்கம். நம்முடைய அனைத்து நோய்களுக்கும் இயற்கையே தீர்வையும் வழங்கியுள்ளது. ஆனால் நமக்குத்தான் அதன் மருத்துவ நன்மைகள் தெரிவதில்லை. சொல்லப்போனால் பயனற்றது என்று நினைக்கும் சில தாவரங்களில் ஏராளமான நன்மைகள் கொட்டி கிடக்கின்றன. அந்த வகையில் இங்கே பார்க்க போவது கொய்யா இலையின் அளவில்லாத நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். சொல்லப்போனால் பலருக்கும் கொய்யா பழத்தின் நன்மைகளை பற்றி தான் தெரியும். ஆனால் கொய்யா பழத்தை விடவும் கொய்யா இலையில்தான் மிக அதிக சத்துக்கள் இருக்கின்றன. இது பல்வேறு ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை கொடுக்கக்கூடியது. உண்மையில் ஒரு மாதம் தொடர்ந்து குடித்து வந்தாலே பல நோய்கள் காணாமல் போய்விடும். அது என்னென்ன நோய்கள், எப்படி பயன்படுத்துவது, யாரெல்லாம் அவசியம் சாப்பிட வேண்டும், இவற்றை தெரிந்து கொள்ள வீடியோவை இறுதி வரை தவறாமல் பாருங்கள். தொடர்ந்து பல பயனுள்ள தகவல்களை பெறுவதற்கு நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் உள்ள பெல் சிம்பிளையும் அழுத்த மறக்காதீங்க. கொய்யா இலையில் புரதம், விட்டமின் B6, கோலைன், விட்டமின் சி, கால்சியம், இரும்பு சத்து, மக்னீசியம், மாங்கனீஸ், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், துத்தநாகம் போன்ற சத்துக்களும், மேலும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள், ஆன்டி பாக்டீரியல் தன்மையும், நார் சத்து, குறைந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் மற்றும் குவர்சிட்டின் போன்றவையும் உள்ளன. இவ்வளோ சத்துக்கள் கொண்ட கொய்யா இலை நமக்கு எந்த வகையில் பயன்படுகிறது என்பதை பற்றி இப்பொழுது பார்ப்போம். பொதுவாக நம்முடைய முறையற்ற உணவு பழக்க வழக்கங்களினால், அதாவது கொழுப்பு சக்தி மிகுதியாக உள்ள உணவு வகைகளை தொடர்ந்து சாப்பிடுவதாலும், துரித உணவுகளை அடிக்கடி சாப்பிடுவதாலும், புகைப்பிடிப்பதாலும் நம் உடலில் கெட்ட கொலஸ்ட்ராலின் அளவு அதிகரிக்கிறது. அது மட்டுமல்ல, உடற்பயிற்சி இல்லாமல் இருப்பதும், உடல் உழைப்பு இல்லாமல் இருப்பதும், உடல் பருமனாக இருப்பதும் கொலஸ்ட்ராலின் அளவு அதிகரிக்க காரணமாகும். இந்த எல்டிஎல் கொழுப்பு இதயத்திற்கு செல்லும் இரத்த குழாயில் படிந்தால் ஹார்ட் அட்டாக் மற்றும் மூளைக்கு செல்லும் இரத்த குழாயில் தேங்கினால் இரத்த ஓட்டம் தடைப்பட்டு பக்கவாதமும் ஏற்படுகிறது. அதே நேரத்தில் நல்ல கொழுப்பின் தேவையும் முக்கியம். அந்த வகையில் தொடர்ந்து 3 மாதங்கள் கொய்யா இலை டீயை குடித்து வந்தால் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகள் குறைந்து நல்ல கொழுப்புகளின் அளவு பராமரிக்கப்படும். மேலும் இந்த இலைகளை தேயிலை தூள் போன்று தயார் செய்து வைத்து கொண்டு 3 மாதங்கள் தொடர்ந்து குடித்து வந்தால் அது உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை நீக்கி நல்ல கொழுப்பை மட்டும் உடலில் தக்க வைப்பதால் அதிக உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். அதே போன்று சில பெண்கள் மாதவிடாய் காலங்களில் அதிக உதிரப்போக்கால் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாவார்கள். இவர்கள் கொய்யா இலையை கஷாயம் போன்று செய்து சாப்பிட்டு வந்தால் அதிகப்படியான உதிரப்போக்கு நின்றுவிடும். அடுத்து, கொய்யா இலைகள் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்களை கொண்டுள்ளதால் இவை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க பெரிதும் உதவுகிறது. இன்றைக்கு அதிவேகமாக பரவி வரும் வைரஸ் நோயை எதிர்கொள்ள நோய் எதிர்ப்பு சக்தி மிக முக்கியம். அந்த வகையில் இந்த கொய்யா இலை அதிக நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்கக்கூடியது. முக்கியமாக கொய்யா இலைகளில் உள்ள அதிக அளவிலான விட்டமின் சி மற்றும் இரும்பு சத்து சளி மற்றும் இருமலிலிருந்து விடுபட நல்ல தீர்வை கொடுக்கிறது. மேலும் சுவாச கோளாறுகளுக்கும் மூச்சு அலர்ச்சிக்கும் கொய்யா இலை டீ மிகுந்த நன்மைகளை தருகிறது. இதனால் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து எளிதாக விடுபட முடியும். எனவே மூச்சு குழாய் அலர்ச்சியால் அவதிப்படுபவர்கள் கொய்யா இலையின் டீயை குடித்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். அடுத்து, சர்க்கரை நோய். இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துவதில் மா இலைகளைப் போன்றே கொய்யா இலைகளும் சிறந்த பயன் தருகிறது. எனவே சர்க்கரை நோயாளிகள் கொய்யா இலைகளை கொண்டு டீ தயாரித்து குடித்து வந்தால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைக்கலாம். அதிலும் இந்த டீயை தொடர்ந்து 12 வாரங்கள் குடித்து வந்தால் இரத்த சர்க்கரையின் அளவை குறைக்க முடியும். முக்கியமாக புற்றுநோயை உண்டாக்கும் புற்றுநோய் செல்களை தாக்கி அழிக்கக்கூடிய ஆற்றல் கொய்யா இலைகளில் அதிக அளவில் உள்ளது. குறிப்பாக மார்பக புற்றுநோய், விதைப்பை புற்றுநோய், வாய் புற்றுநோய் போன்ற இந்த புற்றுநோய்கள் வராமல் தடுக்கக்கூடியது இந்த கொய்யா இலை. காரணம், இதில் புற்றுநோயை எதிர்த்து போராடும் லைகோபின் என்னும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மிக அதிக அளவில் உள்ளன. அடுத்து, ஆண்மை கோளாறு பிரச்சனை உள்ளவர்கள் கொய்யா இலை தேநீரை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். இது மலட்டுத்தன்மை கட்டுப்படுத்தி விந்தணுக்களின் உற்பத்தியை அதிகப்படுத்துகிறது. மேலும் மூளை வளர்ச்சிக்கும் பெரிதும் உதவுகிறது. இதயம் சம்பந்தமான நோய்களுக்கு நல்ல தீர்வை தருகிறது. மேலும் தைராய்டு சுரப்பு சமநிலைக்கு வரும் கல்லீரலையும் சுத்தம் செய்கிறது. அடுத்து, செரிமான பிரச்சனை இருப்பவர்கள் கொய்யா இலையின் டீயை குடித்து வந்தால் செரிமான நொதிகள் தூண்டப்பட்டு செரிமானம் சிறப்பாக நடைபெறும். மேலும் கொய்யா இலை வயிற்றில் உள்ள பாக்டீரியாக்களை அழித்து வயிற்றினை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளும். அதே போன்று வாயில் ஏற்படும் வாய்ப்புண், பல்வலி, ஈறு பிரச்சனைகள் நீங்கும். இதன் இலை சாற்றில் அமிலேஸ் என்னும் நொதியினை உற்பத்தி செய்யக்கூடிய தன்மை இருப்பதால் பல்வலி, ஈறுகளில் உண்டாக்கும் பிரச்சனைகளை குணப்படுத்துகிறது. அதே போன்று இதை டீயாக தயாரித்து சாப்பிட்டால்தான் பலன் உண்டு என்பதில்லை, பொடியாகவும் பயன்படுத்தலாம்.
கொய்யா இலைகளை பொடி செய்து வைத்து கொண்டு உணவில் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் அடிக்கடி ஏற்படும் செரிமான பிரச்சனைகள் முற்றிலும் நீங்கி வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். அடுத்து, கொய்யா இலையின் சாறு டயேரியாவை உண்டாக்கும் பாக்டீரியாக்களை அழிக்கும் திறன் கொண்டது. எனவே டயேரியா ஏற்பட்டால் இந்த கொய்யா இலை டீயை குடித்து வந்தால் நல்ல நிவாரணம் கிடைக்கும். மேலும் அந்த சமயத்தில் ஏற்படும் அடி வயிற்று வலியும் குணமாகும். இப்பொழுது கொய்யா இலை டீ எப்படி தயாரிப்பது என்று பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணீரை ஊற்றி தண்ணீர் கொதி வந்தவுடன் அதில் 5 கொய்யா இலைகளை போட்டு நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும். அது கொதிக்கும் போதே அதனுடன் சிறிதளவு இஞ்சி, ஏலக்காய், சீரகம் இவற்றை சேர்த்து கொதிக்க வைத்து தேவையான அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்து இறக்கி வடிகட்டி பின்பு குடிக்க வேண்டும். இப்படி காலை மாலை 2 வேளையும் சாப்பிட வேண்டும். அடுத்து, பொடுகு தொல்லையால் அவதிப்படுபவர்கள் கொய்யா இலையை அரைத்து பொடி செய்து தண்ணீரில் கலந்து ஸ்கால்பில் படும்படி தடவி 15 நிமிடம் ஊற வைத்து பின் வெதுவெதுப்பான நீரில் தலையை அலச வேண்டும். இப்படி செய்து வந்தால் அதில் உள்ள கசப்புத்தன்மையினால் பொடுகை உண்டாக்கும் பாக்டீரியாக்கள் அழிக்கப்பட்டு பொடுகு தொல்லை முற்றிலும் நீங்கும். மேலும் இப்படி வாரம் 1 முறை தலையில் தேய்த்து ஊற வைத்து அலசி வந்தால் பேன் தொல்லை இருந்தாலும் முற்றிலும் நீங்கிவிடும். அதே போன்று கொய்யா இலை சாற்றை தலையில் தடவி மசாஜ் செய்து வந்தால் இரத்த ஓட்டம் அதிகரித்து கொட்டிய முடிகள் மீண்டும் முளைக்க ஆரம்பிக்கும். மேலும் இது முடியின் வேர்க்கால்களுக்கு சத்துக்களை கொண்டு சேர்க்கும் என்பதால் முடியும் ஆரோக்கியமாக வளரும். மொத்தத்தில் கொய்யா இலை டீயை தொடர்ந்து பருகி வந்தால் புற்றுநோய் ஏற்படுவது தடுக்கப்படும். பாக்டீரியா தொந்தரவுகள், வயிற்றுப்போக்கு, டயேரியா, காய்ச்சல், தொண்டை பிரச்சனைகள், சுவாசக் கோளாறுகள் போன்றவை ஏற்படாமலும் அல்லது இது போன்ற நோய்களை குணப்படுத்தவும் முடியும். எனவே இதற்கு முன்பு இதன் நன்மைகள் தெரியாமல் இருந்தாலும் இனிமேலாவது கொய்யா இலையை நாம் முறையாக பயன்படுத்தி கொண்டால் மருத்துவரிடம் செல்ல தேவையே இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள பல தகவல்கள் உங்களை வந்தடைய நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.